வணக்கம் மக்களே, இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறோம்னா, நாங்க வந்து போயிட்டு இருக்க வழியில சின்னதா மக்களை பாக்கும்போது எதுக்கு இந்த விழிப்புணர்வை பத்தி கொஞ்சம் சொல்லுவோம். சொல்லும் போது நிறைய பேர் வந்து கேட்பாங்க, நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. அதுல ஒருத்தங்க கார்ல வந்தாங்க, வந்து எல்லாம் ஒதுங்கிக்கிட்டு திரும்ப எங்களை வந்து பார்த்து பேசிட்டு இருந்தாங்க. நாங்க என்ன பண்ணுவோம் அப்படிங்கறத டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் யாருன்னு தெரியாம சும்மா எங்க எல்லாரும் மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்றாங்க, அவங்களோட ஒய்ஃப் வந்து ஒரு காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். ரெண்டு பேருமே காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த விவசாயத்து மேலே உள்ள தாக்கத்தையும், இப்போ விவசாயம் எந்த மாதிரி மாறி இருக்கு, இனி எந்த மாதிரி மாறும், அந்த மாதிரி போயிட்டு அவங்களோட கருத்தையும் சொன்னாங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து அவங்க பேசுனதுல எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த கிளிப்ஸை எடுத்து உங்களுக்கு நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். பாருங்க. அதுக்காண்டியும் பண்ணிட்டு இருக்கோம். கன்னியாகுமரியில இருந்து நம்ம சென்னை வரை கிட்டத்தட்ட எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக ஆரம்பத்தில் ஒரு மாதம் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம மொத்த புதிய முயற்சி மாதிரி பண்ணோம். அவனஸ் வீட்டு எல்லாம் அவனஸ் பண்ணிட்டு இருக்கோம். கூட வரல நம்மளால முடிஞ்சவங்க மாதிரி நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம சொல்லிட்டு விவசாயத்தை பற்ற தேவைகளை வந்து அவங்க வந்து பதிவு பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். அந்த பயணம் தேவையில்லை. இப்போ செயற்கை விவசாயம்னா நம்ம ரசாயன பொருட்கள்லாம் போட்டு இப்போ அப்படி நம்ம விவசாயம் இப்படி ஆகிப்போச்சு. முன்னாடி எல்லாம் நம்ம முன்னாடி முன்னோர்கள் எல்லாருமே இயற்கை விவசாயம் தான் பார்த்துட்டு வந்தாங்க. அதாவது நம்ம என்ன சொல்றது, நம்ம நாட்டு உரங்களை போட்டு அதில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள்லாம் நம்ம சாப்பிட்டு வந்தோம். அது நமக்கு ஹெல்த்தியாக இருந்துச்சு. இப்போ உள்ள காய்கறிகள் எதுவுமே நமக்கு ஹெல்த்தியாக இல்லை. முதல்ல அது வந்து நம்ம சாப்பிட்டா நமக்கு வந்து ஃபியூச்சரில் நமக்கு வந்து பாதிப்பு உண்டாக்கி. ஸோ இப்போ வந்து நம்ம திடீர் அட்டாக்கு சாருடைய பொருள் நெல் பருப்பு காய்கறிகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரசாயனம் அடிச்சோம்ல. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது வரும்போது அதில் வந்து ஒரு பர்சன்டேஜாக பர்சன்ட் கலந்து தான் வருது. அதான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ அது செயற்கை விவசாயம் இல்லாமல் இயற்கையாக விவசாயம் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பயணம் வந்து நாங்கள் நன்றி. நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்குறீங்கல்ல, அதுவே எங்களுக்கு பெரிய விஷயம். இல்லைண்ணா, ஒய்ஃபில் இப்போ தான் சொன்னேன், நாகாண்டியோ இங்கே ப்ரொஃபஸர் காலேஜில் கடைசி யூனிவர்சிட்டியில். நான் வந்து பேசிக்கலி ஆர்கிடெக்ட். நான் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் டிசைன், நகரமைப்பு. நகரமைப்பு. ஆனால் நாங்கள்லாம் கிராமத்துக்கு வந்தவங்க தான். வீட்டில் எல்லாம் பாரம்பரியமான விவசாய குடும்பம் தான் அவங்க. சூப்பர். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா வழியில் அப்புறம் பரம்பரை பரம்பரையாக மல்லிகை தோட்டம் பண்ணாங்க. அவங்களுக்கு இயற்கை விவசாயம் அவங்க பண்ணது எல்லாமே இயற்கை விவசாயம். அது இன்னைக்கு இயற்கைன்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து செலுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ கலப்பட்டுருக்கோம். கண்டிப்பாக. ஏன்னா கெமிக்கல் ரொம்ப அதிகமாயிருக்கு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மக்களுக்கு வந்து சாப்பிட்ற சாப்பாடுலாம் என்ன சாப்பிட்றது பெரிய நம்ம சாப்பிட்ற சாப்பாடை இல்லைனா அது விஷமா இல்லை விஷங்கிற சாப்பாடுன்னு குடிக்கிற தண்ணி குடிக்கிறோம். மக்கள் தாண்டினா தண்ணியை வரும் அப்படிங்கிறது நம்மளால பாடுக மூலமாக வாழ்க்கையை வந்து கற்றுக்கிட்டான். அவன் கற்றுக்கிட்ட வாழ்க்கையை போகிறவன் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தான். இப்போ ரோட்டில் போகிறோம், 1000 செடி கொடி இருந்துச்சு. இந்த 1000 செடி கொடிகளில் நீங்கள் எந்த நேரத்தில் ரோட்டில் போகிற செடியை இந்த செடியை சாப்பிடலாம் அப்படின்னு எந்த ஊர் மக்களுக்கு தெரியுமா தெரியாதோ நம்ம ஊர் மக்களுக்கு தெரியும். இதை சாப்பிட்டா எனக்கு ஒன்றும் ஆகாது. அவங்களுடைய பாடுகள் நமக்கு பாடமா வந்தது. இப்ப வந்து எல்லாத்தையுமே நம்ம பாட புஸ்தகத்தை மட்டும் தான் நம்பியிருக்கமே தவிர புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துல உண்மை எவ்வளவு இருக்குன்னு யாருக்கு நம்ம தெரியல. இருக்கிறனால ஏன் நான் பார்த்தேன் அப்படின்னா, நீங்க தமிழ் ஹிஸ்டரி கம்யூனிட்டி போனாங்க. நான் வந்து கல்ச்சுரல் ரிசர்ச் பத்தி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஹெரிடேஜ் அண்ட் கல்ச்சுரல் ரிசர்ச். ஹெரிடேஜ் அண்ட் கல்ச்சுரல் ரிசர்ச் என்ன அப்படின்னா, நம்ம பாரம்பரிய நாகரிகம் கலை கட்டடக்கலை மட்டும் கிடையாது. ஆரம்பத்தில் கட்டடக்கலை தான் ஆரம்பிச்சு. ஆனால் உள்ள வரைக்கும் போய் நம்ம யார், நம்ம பாரம்பரியம் என்ன, நம்மளுடைய பெரியவர்கள் நமக்கு என்ன விட்டுருக்காங்க, என்ன
வேண்டி இருக்கு. நம்மளோட கடமை என்ன? நம்ம எல்லாரும் நமக்குள்ள ஒரு ஆள் தான். அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இன்னொருத்தருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயம், நான் என் பையனுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம், இவன் அடுத்த ரெண்டு விஷயம் சொல்லிடுவான். இது ஏன் அப்படி என்ன பண்ணாலும் உங்களை பார்த்து தமிழ் எடுத்துக்கிட்டே தமிழ் கம்யூனிட்டி போட்டுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ தமிழ் ஹிப்பி கப்புள்ஸ் வந்து ஹிப்பிஸ் வந்து நம்ம தமிழ்ல உள்ள ஹிப்பிஸ் மாதிரி. அதில் வந்து எப்படின்னா நம்ம வந்து நாடோடியா இருக்க உயிரோடியா தான் அவங்க. அதான் நம்ம சொல்லிட்டு வந்தேன். அதாவது இந்த வார்த்தையை வந்து நாடோடினாவே தெரியாது நம்ம தள்ள போட்டுருவோம். ஏன்னா மொழியோட யூசேஜ் வந்து இந்த மாதிரி நான் பாருங்க நான் பேசுறேன் பத்து வார்த்தை எதுவும் இங்கிலீஷ் சொல்லுது. ஏன்னா இன்னைக்கு இப்போ மாறுறதுனால நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு புரியல. அதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து ரைட் ஓகே அப்படியே வாழ்க்கையில் ஒரு பகுதி அப்படின்னா நம்ம ஓடிக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பக்கத்தில் தண்ணி வாங்கல ஒரு காலத்துக்கு உள்ளே போகணும் எதேச்சியாக சாமந்தி பூல இருந்து இதுல இருந்து வெங்காயத்துல இருந்து நெல்லிருந்து மழை பெஞ்சு அதுக்கப்புறம் இங்க குளத்தங்கரையில வந்து தண்ணி தேர்னா தான். ஆனா நிறைய இடங்கள்ல இப்ப அதுக்கான விஷயங்கள் வந்து இல்லாம அது வந்து காலப்போக்கில் காணாமல் போயிடுச்சு. அப்படிங்கிறப்ப இயற்கை விவசாயம் சொல்லி செய்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இது நாங்கள் என்னுடைய இதில் வந்து ஒரு பாட்டு தமிழ் இப்படி கம்யூனிட்டின்னு போட்டுருக்காங்களே. அப்போ நாடோடிகள் போட்டாலும் நிறைய வந்து புரியாது நினைப்பாங்க. இழிவுன்றதே கிடையாது நினைக்கல சார். நாடோடினால இப்ப அப்படி ஆயிப்போச்சு. ஏன்னா ஊத்துட்டு இருக்கான் இவன் வந்து நாடோடி நாடோடி அப்படிங்கிற ஒரு அதுல வந்து எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதுல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, அதுல எவ்வளவு தொடர்பு இருக்கு, எவ்வளவு வழி இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. அதனால நம்ம இப்படி ஒரு இதை உண்மையிலே அதாவது நாடோடிகள் உண்மையான ஒரு சூழ்நிலை பாத்தீங்கன்னா மனிதன் எல்லாருமே அந்த காலத்துல நாடோடிகள் தான் இருந்திருக்கும். அந்த காலத்துல உணவு தெரியாது, வேலையை தெரியாது, பிறந்த வீட்டுல பிறந்த ஊர்ல இருக்கும். யாருக்கும் இந்த பூமி எந்த பூமி சொன்ன முடியாது சொந்தம் கிடையாது. மனிதனாக உருவாக்குனா இது என்னுடைய நலம், இது எனக்குள்ள வரமுறை, இது ஏன் கவர்மெண்ட்டு, இது ஏன் சொத்து, இப்படிங்கிறப்ப எந்த பூமி யாருக்கு சொந்தமாக கிடையாது. இந்தியாவில் இருக்கேன், நான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கேன், நாளைக்கு பாகிஸ்தானில் இருக்கலாம், அதுக்கப்புறம் பங்களாதேஷில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம். எங்க யாருக்கு எங்கே நம்ம பிறக்கிறது எங்கே சாதனை யாருக்கு தெரியும். இதெல்லாமே நடக்கிறது என்னென்னா மக்கள் வந்து நிலையற்ற தன்மையாக வாழ்க்கை விளையாட்டு தன்மையில் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை இதனால் இருக்கக்கூடிய இந்த இயற்கைக்கு என்ன நம்ம செய்ய முடியும் செஞ்சுட்டு அதுலேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை விட்டுட்டு போகணும், விஷத்தை விட்டுட்டு போகணும். எல்லாருமே செய்ய வேண்டிய விஷயம் சொல்லலாம். இதை வந்து முழுமையாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களோட ஃபுல் ஸ்கீமை மொத்தமாக நீங்கள் சொல்றீங்க இல்லை ஆமாம் நாங்கள் யார் அப்படின்னு இல்லை. இது வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய உணர்வு கடமை, இதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். அதை நம்ம வந்து செய்ய தவிரட்டும். இன்னொன்று உலகத்தில் மிக பண்டையான நாகரிகம் நம்மளுடைய நாகரிகம் கண்டிப்பாக. நம்ம எப்படி ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வாழணுன்றதை நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிட்டாங்க எல்லாம் பண்ணி. அந்த விஷயத்தில் நம்ம சமீப காலங்களில் மறந்தனால ஒவ்வொரு விஷயத்துக்கும் புஸ்தகத்தையோ எதையும் தேடி போய் தேட வேண்டியதாக இருக்குது கண்டிப்பாக. அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. திரும்பி எல்லாம் நல்ல நிலைமைக்கு ஒரு தடவை வரும். நீங்கள் ஒன்றும் இல்லை வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷன் போதும். ஏன்னா நம்முடைய நாகரிகம் எப்படின்னா ஒன்றும் ஏடிச்சோழி எழுதியிருப்பாங்க இல்லை கல் கல்வெட்டாக இருக்கும். இந்த ரெண்டு விஷயங்களும் அழிய ஆரம்பிச்சிச்சு. புஸ்தக வழியில் நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கம்மி. ஆனால் இன்னும் நம்ம கலாச்சாரம் வாழ்வுன்னா அது ஒரே ஒரு காரணம், அந்த பாரம்பரியம், அந்த மொழி, அந்த பழக்க வழக்கம். இந்த மூணு என்றைக்கு நம்ம கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அது ஜென்ரேஷன் 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 போய் என்னைக்கு இதை விட்டோமோ நாடு அன்னையோடய முடிஞ்சுது. இல்லை கண்டிப்பாக ரியலி வெரி வெரி ஹாப்பி சார், சந்தோஷமாக இருக்குது பார்த்ததில். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். அப்போ இந்த வேலை பார்க்குறது எங்களை வந்து நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறதையும் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக புரிஞ்சு ஒரு புரிதலோட கரெக்டாக சொல்லி சொல்லாமலே நீங்கள் சொல்லிட்டீங்க எங்களோட எங்களை புரிஞ்சுக்கிட்டு பேசுனீங்க.